சுவையான தேனி பார்த்துட்டு இருக்க எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நல்ல காரசாரமான புதினா தொக்கு. இந்த தொக்கை 1 வீக் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சுட சுட இட்லி தோசை சாதத்தோடலாம் சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, ட்ராவல் டைம்லலாம் இந்த தொக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் புதினா தொக்கு எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட், நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இதை லேசாக வறுத்துக்கோங்க. இப்போது 15 பல்லு பூண்டு, இஞ்சி பொடிசாக கட் பண்ணது, காரத்துக்கு 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாவை சேர்த்துக்கோங்க. சின்ன எலுமிச்சப்பழம் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே நம்ம வதக்கி விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். பருப்போட நிறம் மாற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். பாருங்க, பருப்பு நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு இதை வறுத்தெடுத்தா போதும். இதை ஒரு பிளேட்டில் மாற்றி நம்ம ஆற வச்சிடலாம். அதே கடாயில் 2 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துருக்கேன். புதினாவை தண்ணியில் நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க. அதில் மண்ணெலாம் இருக்கும் நமக்கு. இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். எந்த அளவுக்கு வதக்கணும் பார்த்தீங்கன்னா இலை நல்லா சுருங்கி கலர் மாறும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கணும். அப்போ தான் அதோடய பச்சை வாசனை போகும். பாருங்கள், புதினா நல்லா வதங்கி சேர்த்ததுலேருந்து அப்படியே பாதியாகிருக்கு. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஆற வச்சிடலாம். இப்போது மிக்சர் ஜாரில் ஆற வச்சுருந்த பருப்பு மிளகாய் அதோட தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து அரைச்செடுத்துக்கிறேன். அரைக்கும் போது தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்செடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்செடுத்துக்கணும். இப்போது வதக்கி வச்சுருந்த புதினாவை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே நம்ம அரைச்செடுத்துக்கலாம். அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைக்காமல் தொக்கை அரைச்செடுத்துக்கோங்க. நான் அரைச்சதுமே காட்டுறேன். பாருங்கள், ரொம்ப பேஸ்ட் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி அரைச்செடுத்துக்கணும். இப்போ புதினா தொக்கை நம்ம தாளிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா 1 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே அரைச்ச புதினா தொக்கை இதில் சேர்த்து கொஞ்ச நேரம் எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தொக்குக்கெலாம் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா சீக்கிரம் நமக்கு கெட்டு போகாது, அதே சமயம் சுவையும் நல்லாயிருக்கும். இந்த தொக்கை மேக்ஸிமம் 1 வீக் அளவுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்கன்னா இதில் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாது. தொக்கை வதக்கும் போது நான் நடுவுலையும் கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா சேர்த்தேன். எல்லா எண்ணெயுமே நல்லா அப்சர்வ் ஆகிட்டு நல்லா வதங்கியாச்சு. சுவையான புதினா தொக்கு ரெடி. இது இட்லி தோசை கூட மட்டும் இல்லை, சாதத்தோடையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுவையான தீனிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.